ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூச்சிகளின் புதுமை உலகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பூச்சிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் தேனியை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுறுசுறுப்புக்கு அடையாளம் எது? தேனி. தேனியை போன்று சுறுசுறுப்பாக இயங்குகின்றார் என்று சிலரை குறிப்பிட்டு சொல்வார்கள். தேனீக்களிடம் இருந்து நமக்கு கிடைப்பது தேனும் தேன் மெழுகும் மட்டும்தான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இவைகளையெல்லாம் விட பல மடங்கு முக்கியமான உதவி ஒன்றை வந்து இவை மனிதர்களுக்கு செய்கிறது. தேனீக்கள் இல்லைன்னா பூக்கள் காய்க்காது, காய் பழம் எதுவுமே நமக்கு கிடைக்காதுங்க. மலருக்குள் இருக்கும் மகரந்தங்களை ஒரு பூவிடமிருந்து மற்றொரு பூவுக்கு எடுத்து செல்ல அறுவடைவதற்கு தேனீக்களை பெருமளவு உதவுகிறதுங்க. சரி, இப்போ வந்து அந்த தேனீக்கள் பார்த்திங்கன்னா, தேனீக்கள் சுமார் 180 மில்லியன் வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு பழமையான பூச்சி இனம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தேனியின் குடும்பம் அப்படின்னா, தேனீக்களில் 20,000 இனங்கள் இருக்குது. இவை பெரும்பாலும் மரங்களில் கூடு அமைத்து வாழ்கின்றன. ஒரு ராணி தேனியும் ஆண் தேனியும் வேலையாள் தேனீக்களும் சேர்ந்து குடும்பமாக வாழ்கின்றன. தேனை சேகரித்து வருவதும் கூண்டினை பராமரிப்பதும் வேலைக்கார தேனி தான். ஒரு கிலோ தேனை சேகரிக்க இவை சுமார் 25,000 தலைச்சுமை தேனை பூக்களிடமிருந்து கொண்டு வருகிறது. தேனீக்களின் உழைப்பின் அருமையை இதை கொண்டு நாம் அறிஞ்சிக்கலாம். தேனீக்கள் ரீங்காரம் விடும் சத்தம் எங்கிருந்து கேட்குது அப்படின்னு தெரியுமா? தேனீக்கள் நொடிக்கு 18,000 தடவை தங்கள் இறக்கைகளை மிக மிக வேகமாக அசைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த தேனி பறக்கும் போது ஒரு வித சத்தம் கேட்கும். அந்த சத்தம்தான் இந்த ரீங்காரமாக நம்ம காதில் ஒலிக்குது. அதன் பறக்கும் வேகம் பார்த்திங்கன்னா, மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்குது. மகரந்த கலப்பு செய்யும் தேனி. பூக்களில் இருக்கிற மகரந்தங்களை ஒரு பூவிலிருந்து மற்றொரு பூவுக்கு எடுத்து சென்று பூக்கள் கருவுற தேனி உதவுகுது. இதற்கேற்ப அதன் உடலமைப்பு அமைஞ்சிருக்கும். நுண்ணிய இறகுகள் போன்ற மிக மிருதுவான உரோமங்கள் தேனியின் உடலிலும் கால்களிலும் மூடியிருக்கும். ஒரு பூவில் புகுந்து தேனை உறிஞ்சிவிட்டு வெளியே வரும்போது பூவில் உள்ள மகரந்தங்கள் இவற்றின் உடலில் ஒட்டிக்கொள்ளும். வேறொரு பூவுக்கு தேனி செல்லும்போது முதல் பூவில் ஒட்டிக்கொண்ட மகரந்தம் அடுத்த பூவில் பட்டு மகரந்த சேர்க்கை நடைபெறுது. இதனால் பூ கரு உருவாகுது. தேனெடுத்தல். பூக்களுக்கு பறந்து சென்று பூவில் உள்ள மகரந்தத்தில் இருந்து தேனை எடுத்து வருவதே அதன் முக்கிய வேலை. மகரந்த சேர்க்கை நடைபெறுவது தேனீக்கு தெரியாமல் நடைபெறும் செயலாகும். தேனை எடுப்பதற்காக அதன் வாயருகே துதிக்கை போன்ற ஒரு உறுப்பு உள்ளது. அந்த உறிஞ்சு குழாயை பூவுக்குள் செலுத்தி பூவில் உள்ள தேனை உறிஞ்சுது. உறிஞ்சிய தேனை அதன் பின்னங்காலில் உள்ள ஒரு தேன் சேகரிக்கும் கூடையில் ஊற்றி வைக்கிறது. அந்த கூடை நிரம்பியதும் கூண்டுக்கு வந்து சேகரித்த தேனை கூண்டில் ஊற்றி வைக்கிறது. இந்த கூடை நிரம்பியதும் கூண்டுக்கு வந்து சேகரித்த தேனை கூண்டில் ஊற்றிவிட்டு மீண்டும் தேன் சேகரிக்க போய்விடுகிறது. தேன் எடுப்பது மிக மிக விரைவாக நடைபெறுகிறது. ஒரு நிமிடத்தில் அதனால் 30 பூக்களில் உள்ளது உள்ளே புகுந்து தேனை சேகரித்து வர முடியும். பறக்கும்போது ஒரு நொடிக்கு 230 தடவைகளுக்கு மேல் தன் இறக்கைகளை அடித்து செல்கிறது. தேனீக்கள் நடனமாடும் எப்படி தெரியுமா? எங்கே தெரியுமா? ஒரு இடத்துல தேன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தேனி அதை வந்து மற்ற தேனீக்களுக்கு தெரிவிக்கும். நடனமாடி விளக்குவது தான் தேனியின் பழக்கமாக இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானி ஒருவர் கண்டுபிடிச்சிருக்காராமா. அப்புறம் ஒரு உணவு அதிகமாக இருக்குது, அதாவது உணவு மிக பக்கத்தில் இருக்குது அப்படின்னா மிகச்சிறிய வட்டம் அடிக்கும். முதல்ல வலப்புறமாகவும் பின்னர் இடப்புறமாகவும் சுற்றி வட்டம் போட்டு காட்டுமா. உணவு அதிக தூரத்தில் இருக்கும் அப்படின்னா நடனம் சிக்கலாக இருக்கும். அப்போது ஆடுகின்ற நடனத்தின் உணவு எந்த திசையில் இருக்குதோ அந்த திசைக்கு தகுந்தாப்படி எவ்வளவு தூரம் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். அதனால் டான்ஸ் ஆடி தெரிவிக்குமாமா. அடுத்து பார்த்திங்கன்னா, ராணி தேனி, வேலைக்கார தேனி, ஆண் தேனின்னு சொன்னேன். அதில் ராணி தேனியை பற்றி நம்ம இப்போது பார்க்க போகிறோம்.
தேனி குடும்பத்தை தாயாக இருப்பது ராணி தேனி தான். அந்த குடும்பத்தின் தலைவி மட்டுமல்லாது அந்த குடும்பத்தில் உள்ள பல ஆயிரம் தேனீக்களுக்கும் அதுதான் தாய். அதை சுற்றியுள்ள அனைத்து தேனீக்களையும் அதுவே கட்டுப்படுத்தி இயக்க வைக்கிறது. இதன் வாழ்நாள் சுமார் 5 ஆண்டுகள் வரை நீடிக்கும். ராணி தேனி ஒரே சமயத்தில் அடுத்தடுத்து 5-6 ஆண் தேனிகளுடன் கூடும். பிறகு தொடர்ந்து எப்போது முட்டையிட்டுண்டே இருக்கும். அதன் வாழ்நாளில் 500,000 முட்டைகள் வரை அதனால் இட முடியும். ராணி தேனி ஒரு நாளைக்கு சுமார் 1,500 முட்டைகளை இடுகின்றன. அதனோட இனப்பெருக்கம் பார்த்திங்கன்னா, ஆண்களுடன் சேர்ந்த பிறகு முட்டைகளை தொடர்ந்து போடும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அது இடக்கூடிய முட்டையிலிருந்து வரப்போகும் ஆண் தேனியா அல்லது பெண் தேனியா அப்படிங்கிறது ராணி தேனிக்கு தெரிஞ்சிருமா, ஸ்கேனோ டெஸ்டோ செய்யாமலேயே. எப்படி தெரிஞ்சுக்குது? கருவுற்ற முட்டைகள் பெண்ணாக உருவாகிறது, கருவுறாத முட்டைகள் ஆணாக பிறப்பிடிக்கின்றனவா. சரி, தேன் கூண்டில் பல்வேறு அறைகள் இருக்குது இல்லையா, அது ஆண்களுக்கான கூண்டில் ஆண் உற்பத்தியாகும் முட்டையையும் பெண்களுக்கான கூண்டில் பெண் உற்பத்தியாகும் முட்டைகளையும், வேலைக்கார தேனீக்களின் கூண்டில் அதற்கான உருவான முட்டைகளையும் இடுமா. பார்த்துக்கோங்க, அந்த தேனீக்கு ஆணா பெண்ணா வேலைக்காரியாங்கிறது அந்த முட்டையை கண்டுபிடிச்சி சொல்லுது. ஒரு பருவத்தின் சுறுசுறுப்பான ஜூன் மாதத்தில் ஒரு நாளைக்கு 1,500 முட்டைகளை இடுது. இந்த 1,500 முட்டைகளின் மொத்த எடையானது தேனீயின் எடைக்கு சமமாக இருக்கும். ராணி தேனியை பராமரித்தல். முட்டை போடும் இயந்திரமாகவே செயல்படும் ராணி தேனிக்கு தேவையான உணவு அளிப்பதும் அதனை பராமரிக்கவும் வேலைக்கார தேனிகளின் முக்கிய வேலையாக இருக்குது. வேலைக்கார தேனீக்கள் தலையில் புரதச்சத்து மிக்க உணவு ஒன்று திரவ வடிவில் கரைந்து வருகு. அந்த உணவை தங்களது வாய்வழியே வேலைக்கார தேனீக்கள் ராணி தேனிக்கு ஊட்டிக்கொண்டே இருக்குமா. எந்தெந்த சமயத்தில் ராணி தேனி பசி எடுத்து தன் நாக்கை நீட்டுதோ அப்பெல்லாம் அதற்கு உணவு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ராணி தேனியிடம் இருந்து ஒரு வகையான ராணி பொருள் திரவ வடிவில் வெளிவந்து கொண்டிருக்கும். அந்த ராணி பொருள் மற்ற தேனீக்களை கவர்ந்திழுக்குது. எனவே வேலைக்கார தேனீக்கள் ராணியின் உடலில் இருந்து சுரக்கும் ராணி பொருளுக்காக அதை நக்கிக்கொண்டே இருக்குமா. ராணியின் உடலை தொடாத மற்ற வேலைக்கார தேனீக்களுக்கும் ராணியின் பொருள் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. ராணி தேனியிலிருந்து வெளிவரும் பொருளின் மூலம் மற்ற தேனீக்கள் முட்டை போடாமல் தடுக்கவும் பயன்படுதான். ராணி பொருள் உற்பத்தி குறையும் போது ராணிக்கு வயதாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பொருளே அதுதான். அப்போது மற்ற தேனீக்கள் புதிய அறைகளை அமைத்து புதிய ராணி தேனியை உருவாக்குது. ராணி தேனி திடீரென்று இறந்து விட்டால் கூட வேலைக்கார தேனீக்கு ஒரு பெண் தேனியை எடுத்து அதை ராணியாக உருவாக்கி விடுது. இவர் புதிய ராணி தேனியை உருவாக்க மற்ற தேனீக்கள் தெரிந்து வைத்திருப்பதால் ஒரு தேன்கூடு பல ஆண்டுகளுக்கு நீடித்திருக்க வாய்ப்பு ஏற்படுது. தேனோட அருமை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா. மனிதனின் ஆதிகால உணவாக தேனை குறிப்பிடலாம். சங்ககால இலக்கியத்தில் அரசர்களை காண வரும் வேடவர்களும் தேனும் தினைமாவும் கொண்டு வந்து காணிக்கையாக கொடுத்துவதாக பல சம்பவங்கள் வருகின்றன. விலங்குகளை பயன்படுத்தி கற்றுக்கொள்ளும் முன்பே மனிதன் தேனீயின் கூட்டிலிருந்து கிடைக்கும் தேனின் அருமையை உணர்ந்து அதை உணவாக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கான். தேனை ஆராய்ச்சி செய்த இரசாயன வல்லுநர்கள் அதில் சத்துமிக்க டெக்ஸ்ட்ரோஸ் மற்றும் லெவுலோஸ் அப்படிங்கிற சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆயினும் ரசாயன முறையில் தேனை உற்பத்தி செய்யும் விதத்தை இன்னும் எவராலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே எவரும் தொழிற்சாலை வைத்து தேனை தயாரிக்க முடியாது. தேன் போன்ற தோற்றமும் ஒரு மாதிரியான இனிப்பும் தரும் தேனை சிலர் கலப்பட பொருளாக தயார் செய்து கடைகளில் விற்கிறாங்க. அதில் நிச்சயமாக தேனிடம் இருந்து கிடைக்கும் அரிய சத்து பொருள்கள் இருப்பதில்லை. தேனில் 80% சர்க்கரை சத்து உள்ளது. இந்த சர்க்கரை சத்து டெக்ஸ்ட்ரோஸ் அப்படிங்கிற பழச்சர்க்கரை ஆகிய இரண்டு பொருள்களாக அமைந்துள்ளது. அதில் 15% தண்ணீர் இருக்கு மற்றும் இன்றியமையாத கனிம சத்துக்களான பொட்டாசியம், இரும்பு, செம்பு, மாங்கனீஸ், பாஸ்பரஸ், புரதம், விட்டமின்கள், இன்சேயம்கள், இயற்கை சர்க்கரைகள் போன்ற பல பொருள்கள் தேனில் இருக்கு. தேனை
வெளியில் வைத்திருக்கும் போது அதில் எவ்வளவு பாக்டீரியாக்கள் வந்து அமர்ந்தாலும் ஒரு மணி நேரத்திற்குள் அவை மடிந்து போகும். எனவே நீண்ட நாட்களுக்கு தேன் கெடாமலும் இருக்கும். வேலைக்கார தேனி சுமார் 28 நாட்கள் முதல் 35 நாட்கள் வரை தான் வாழும். இன்றைக்கி நம்ம தேனி பற்றியும் தேன் பற்றியும் பார்த்தோம். இன்னும் உங்களுடன் இன்னும் ரொம்ப பூச்சிகள் பற்றியும் விலங்குகளை பற்றியும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.